இதுக்கப்புறம் கிளாசிக்கல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் வேலையின்மை வகை பார்த்தோம். அடுத்து என்னென்னா கிளாசிக்கல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் வேலையின்மை தொன்மை காலத்தில், தொன்மை பொருளியல் சொல்கிறோம் இல்லையா, கிளாசிக்கல் இருக்கிற ஆடம் ஸ்மித்தி அவங்க அவங்களுடைய வேலையின்மை கோட்பாட்டை பற்றி இதில் பார்த்துட்ருக்குறோம். வேலை வாய்ப்புன்னா என்ன, வேலை என்ன அப்படிங்கிறத பற்றி. தேர் ஆஸ் நோ சிங்கிள் தியரி விச் குட் பி லேபிள்டு பை கிளாசிக்கல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு. ஏதோ ஒரு தியரி மட்டும், ஒரு உற்பத்தி ஒரு கோட்பாடு மட்டும் அந்த வேலை வாய்ப்பு பற்றி சொல்லலை, நிறைய கோட்பாடுகள் சொல்லியிருக்கு. த கிளாசிக்கல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் கம்போஸ்டு பை டிஃப்ரெண்ட் வியூஸ் ஆஃப் கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட் ஆன் த இஷ்யூ ஆஃப் இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் இன் த எக்கானமி. பொருளாதாரத்தில் உற்பத்தி மற்றும் வருமானத்தை பற்றி பல்வேறு பொருளியலஞ்சருடைய கருத்துக்கள் மூலமாக தொன்மை கோட்பாடானது உருவாக்கப்படுகின்றது. ஆடம் ஸ்மித் ரோட் எ புக், ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ், பெரிய பொருளியலின் தந்தை, சாரி பொருளியலின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற ஆடம் ஸ்மித் அவர்கள் எழுதிய ஆன் என்கொயரி இன்டு த நேச்சர் அண்ட் காசஸ் ஆஃப் வெல்த் ஆஃப் நேஷன் இன் 1776. 1776 ஆடம் ஸ்மித் அவர்களால் பொருளியலின் தந்தை என்று அழைக்கப்படும் ஆடம் ஸ்மித் உருவாக்கப்பட்ட நாடுகளின் செல்வம் மற்றதனை பற்றிய விசாரணை என்ற செல்வத்தை பற்றிய ஆய்வு என்ற ஒரு நூல், மிக அற்புதமான அந்த நூலின் மூலமாக தனது வேலைவாய்ப்பு கோட்பாட்டை உருவாக்கியுள்ளார். சின்ஸ் த பப்ளிகேஷன் ஆஃப் புக், இந்த புக்கு வெளியிடப்பட்ட நாளில் கிளாசிக்கல் தியரி வாஸ் டெவலப்டு, இது மேலும் மேலும் உருவானது. டேவிட் ரிக்கார்டோ, ஜேஎஸ் மில், ஜேபிசே பிகு போன்றவர்கள் இதை உருவாக்கி வளர்ப்பு செய்தார்கள். கிளாசிக்கல் எக்கனாமிக் அசைவ்மெண்ட் தட் த எக்கானமி ஆபரேட்ஸ் லெவல் ஆஃப் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், அவங்கள பொறுத்த வரைக்கும் முழு வேலைவே பொருளாதாரத்தில் இருக்குது. வித்தவுட் இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் இல்லாமலே நீண்ட காலத்திற்கு பொருளாதாரம் முழு வேலை நிலையில் உள்ளது. தே ஆல்சோ அசைவ்மெண்ட் தட் வேஜஸ் அண்ட் ப்ரைசஸ் ஆர் ஃப்ளெக்சபிள், நெகிழ்வான கூலியும் விலையும் சேர்ந்து பொருளாதாரத்தை முழு வேலை நிலை உருவாக்கி கொண்டிருப்பதாக, பொருளாதாரத்தில் லேசி ஃபெயர் எக்கானி தலையிடா கொள்கை பொருளாதாரம் செயல்படுவதாக கூறுகின்றார்கள். இது தொன்மை பொருளியலஞ்சர்களின் வேலையின்மை வேலைவாய்ப்பு பற்றிய பொதுவான அறிமுகம். நாளைக்கு என்ன பண்ணுறோம், சேல்ஸ் லா ஆஃப் மார்க்கெட்லேருந்து ஆரம்பிக்கிறோம். நீங்கள் இப்போ நடத்தினது எல்லாம் 2 மார்க் 3 மார்க்காக என்ன பண்ணுறீங்க, ஹெட்லைன்ஸ் எல்லாம் எழுதி அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு அனுப்புகிறீங்க. ஓகேவா, நல்லா படிங்க, பார்த்துக்கலாம். குட் லக்.